தேவனுடைய நாமத்திற்கு என்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்கிற மாதிரி கர்த்தரின் பந்தைக்குள்ளாக தயார்படுத்தப்பட இருக்கிறோம். இது ஏதோ ஒரு பசிக்காக எடுக்கிற பந்தி அல்ல, இதை நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக நாம் எடுக்கிற ஒரு பந்தி, பசிக்காக அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுவ அந்த நாளில், லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் அதன் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மறுபடியும் வலியுறுத்துகிற ஒரு பாயிண்ட் என்னவென்றால், இது வந்து அவரை நினைவு கூறத்தக்கதாக நாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம். இரண்டு முறை நாம் எப்பொழுதும் வாசிக்கிற பகுதியிலும் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனமும் 25வது வசனத்தையும் அந்த கடைசி பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால், இங்கேயும் நாம் இரண்டு வசனங்களையும் கடைசி பகுதியில் பார்க்கிறது என்னவென்றால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று இரண்டு முறை இந்த வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூறின ஒவ்வொரு வார்த்தைகள், அவர் செய்த ஒவ்வொரு செயல்கள் உலகத்தில் இருக்கும் பொழுதும், அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததினால் இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்று என்பதாக நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி அவரை நினைவு கூறுகிறோம் என்றால், அப்பம் திராட்சை ரசம் இரண்டுமே ஒவ்வொரு வாரமும் நாம் பங்கு பெறும் பொழுது, அப்பம் எதற்காக திராட்சை ரசம் எதற்காக என்று நாம் புரிந்து கொண்டு நம்மளை நாமே சோதித்து அறிந்து இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். மறுபடியும் அந்த பந்தி நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தி. ஒவ்வொரு நாளும் வாரத்தில் முதல் நாளில் மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தோடு எழுந்தார். பாவம் செய்யாத ஒருவர், பாவம் அறியாத ஒருவர், நமக்காக நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் மரித்து முழுவதுமாக இரத்தத்தை சிந்தி, அவருடைய இரத்தம் சிந்ததினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. கடைசி ஆட்டுக்குட்டியாக அவர் நம்மளை ரட்சிக்கும் வண்ணமாக தேவனுடைய திட்டத்தின்படி அவர் சிலுவையில் தொங்கினார். ஒருவேளை அந்த ஒரு சிலுவை தொங்குதல் நடக்காமல் இருந்திருந்தால், அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால், நாம் எல்லாரும் பழைய ஏற்பாடில் வாசிக்கிற புற ஜாதிகராக இருந்திருப்போம். புற ஜாதியார்கள் தேவனை தொழுது கொள்வதற்கோ, தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கோ அவர்களுக்கு உரிமை கொடுத்ததாக நாம் பார்க்கவில்லை. இந்த நாளில் நாம் இந்த சபையில் கூடி வந்து தேவனை உரிமையோடு, என்னுடைய அப்பா என்ன கேட்டாலும் எனக்கு தருவார் என்று இந்த சபையில் நாம் இருக்கிறோம் என்றால், புற ஜாதியராக இல்லாமல் உள்ள இருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் அந்த பெரிதான ஒரு ஈவை நாம் இலவசமாக பெற்றதினால், இந்த ஒரு புதிய ஏற்பாடு, புதிய ஒரு நியமனம் நமக்குள்ளாக நடந்தது. ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு பெரிதான ஒரு ஈவு நமக்கு பெற்றிருக்கிறோம். வேதாகமத்தில் கூறுகிற மாதிரி, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்புவித்தது மாதிரி, அப்போஸ்தலர்கள் நமக்கு காட்டி கொடுத்த மாதிரி, இந்த நாளிலும் நாம் பந்திக்கு உள்ளாக நடந்து வந்திருக்கிறோம். அப்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது.
இந்த வசனத்தையும் கூட வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் அதே வசனம் 24 அதிகாரம் ஒருவர் வாசிக்கலாம். போதுமானது, சரீரம் ஆயிருக்கிறது. சரீரம் என்று அல்ல, அப்பத்தை எடுத்த உடனே அது சரீரமா மாறுகிறது அல்ல, சரீரமாய் அடையாளமாக தான் இருக்கிறது. அதே மாதிரி திராட்சை ரசம் எடுக்கும் பொழுதும் இரத்தத்திற்கு ஒரு அடையாளமாக தான் இருக்கிறதே தவிர, அதை எடுத்து நாம் குடிக்கும் பொழுது இரத்தமாகவும் அது ஒரு சதையாகவும் மாறுவது அல்ல. அதை நாம் எடுத்துக்காட்டாக நினைவு கூறுவதற்காக இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். அப்பம் எடுக்கும் பொழுது அவர் நமக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. திராட்சரசம் எடுக்கும் பொழுதும் அவர் நமக்காக முழுவதுமாக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். புதிய ஏற்பாடு, புதிய ஒரு நியமனம் இந்த இரத்தத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நம்மோடு பண்ணின உடன்படிக்கை என்னவென்றால், புற ஜாதியராக இருந்த நம்மளை புதிய உடன்படிக்கையின் மூலம் அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிடத்தக்கதாக ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மோடு பண்ணினார். இந்த வாரத்திலும் ஒவ்வொரு வாரமும் நாம் கடைபிடிக்கிற இந்த பந்தியை, நினைவு கூறுதலின் பந்தியை இந்த வேளையிலும் நாம் பங்கு பெறுவதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக நாம்